கடலெண்ணெய் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் 1 ஸ்பூன் பச்சை மிளகாய் 1 வெங்காயம் 1 ஒரு டம்ளர் தண்ணி தக்காளி 1/2 அடி அடிச்சு வச்சிருக்கோம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு பெருசாக எடுத்து வேக வச்சு உருளைக்கிழங்கு 2 தண்ணி தீந்துருச்சு அதனால தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாபஜி மசாலா 2 ஸ்பூன் இப்போ பால் பஜ்ஜி மசால் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பன்னுக்கு இப்போ ரெடி பண்ணிடலாம் இப்போ இதை சுற்றி நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டர் தான் ஊற்றணும் ஆனால் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோம் பட்டர் இப்போ கிடைக்கல Thank you.
இப்போ பாவ் பஜ்ஜி பண்ணி ரெடி பண்ணிடலாம். பண்ணு ரெடி. இப்போ நம்ம பாபுஜி ரெடி பண்ணிடலாமா? இப்போ எல்லாம் ரெடி. இப்போ கடைசியாக ஃபைனல் டச். உப்பு லைட்டாக, பண்ணு பண்ணு ரெடி. பாபுஜி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த பட்டாணி மட்டும் லைட்டாக வேகலை. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.